வைரஸ் வந்து சிஐஏ போராட்டம் பண்றவங்களை எல்லாம் நிறுத்திடுச்சு. உலகத்திலேயே நோய்க்கு நன்றி சொன்னவரு முதல் வேலூர் இப்ராஹிம். இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணைந்து நேற்றுக்கு வந்து ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் சொல்லியும் சில இடங்களில் இன்னும் போராட்டம் நடந்தபாடு அப்படிதான் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. திமுக தலைவர் முட்டாள்தனமாக முஸ்லீம்களுக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளும் உணர்ச்சியை ஊட்டுவதும் தான் இன்றைக்கு இது மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான சூழலை அந்த மக்கள் எடுக்கவில்லை. திமுக டபுள் ஸ்டாண்டர்ட் இல்ல, அவர் சரியா இருக்காரு, எதிர்க்கிறார் இந்த சட்டத்தை. இல்ல, இந்த சட்டத்தை அததான் நானும் சொல்றேன். சட்டத்தை ஒரு பாமரர்கள் எதிர்த்தால் அவர்கள் முட்டாள்தனமாக எதிர்க்கிறார்கள் சொல்லலாம். இவர் எதிர்ப்பது என்பது இவர் முட்டாள்னு சொல்லுவதா? அப்படி சொல்ல முடியாது. இவர் ஒரு சுயநலவாதி. NPR என்பது நிச்சயமாக தமிழகத்தில் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வருவார். NPR வந்தால் அதுதான் NRC வந்து கொண்டு வரும். NPR-ம் NRC-ம் இன்டர்லிங்க். இன்டர்லிங்க் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு மூல காரணம் திமுகவுடைய கட்சி தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்களும் தான். வேலூர் இப்ராஹிம் வந்து இந்த சிஏஏ போராட்டம் எல்லாம் தப்பா நடந்தது, முஸ்லீம்களை மடைமாற்றி வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க, இது அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு பேச வந்தவர் இன்னைக்கு திமுகவை தினந்தோறும் திட்டுறது. நாலூர் மேனியும் பொழுது வரணுமா திமுகவை திட்டினா உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா தமிழ்நாடு பாஜக? இரங்கலும் தெரிவிக்க மாட்டாங்க பாஜக. உதயநிதி ஸ்டாலினை முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டதுக்கு என்ன? இப்ப என்ன உதயநிதி எங்க நிப்பாட்டாங்க? பாஜகவில் பொறுத்தவரை உழைப்பவனுக்கு அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு மிக உயர்ந்த பொறுப்பு தரக்கூடிய இடம் எங்க இருக்கிறது? திமுகவில் அப்பா, அப்பாவுக்கு பிறகு புள்ள, புள்ளைக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன்னா இதுதான் வந்து அரசியல் கட்சியா? இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயித்ததற்கு இஸ்லாமியர்கள் காரணமா இல்லையா? 100% காரணம். இன்றைக்கு அண்ணா திமுகவை பாஜக எல்லாமே செய்து, ஆனா இஸ்லாமியர்கள் அவர்களை கைவிட்டாங்க, ஓட்டு போடல அப்படின்றீங்க. அதுக்கு ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, எங்களை வாழவே விட மாட்டாங்க போல தெரியுது இந்த நாட்டுல அப்படின்றதான் ஒரு பயம் இருக்கு. அதுதான் இந்த காங்கிரஸ் திமுக செய்த சதி. திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் என்பது நிச்சயமாக திமுகவுடைய இந்த முதல்வர் ஆசை என்பது மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். சார், உங்களோட நோக்கம் காலையில் இருந்தா ஸ்டாலினையும் திமுக விமர்சிக்கணும், அது இப்ப உங்களுக்கு வேலை. இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய கொரோனா வைரஸ் சார் திமுக. திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், ஏன்னா வருவார், அதுல மாற்று கருத்து இல்ல. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவரோடு சேர்ந்தும் ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் ஒரு சமூகத்திற்காக, ஒரு முன்னேற்றத்திற்காக, தமிழகத்தின் நலனுக்காக பயணிப்பதில் தவறு. நபிகள் நாயகத்தை நீங்க பேசுறீங்க, எச் ராஜா எங்க பேசுறாரு, இளங்கணேசன் எங்க பேசுறாரு, வானதி ஸ்ரீனிவாசன் எங்க பேசுறாரு, ராமர் கிருஷ்ணரை பத்தி அவங்க பேசட்டும் சார். நபிகள் நாயகத்தை, நபிகள் நாயகத்தின் கனவை நினைவாக்கும் பாஜக நீங்க சொல்றது, எங்க பாஜக நினைவு? பாரத பிரதமர் சொல்றாரு, இந்த பாரத தேசத்தின் பிள்ளை திரு எச் ராஜா சொல்ல மாட்டேன்றாரு சார். சார், சகோதரரா உறவா உங்களை பார்க்க மாட்டேன்றாரு சார். வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுநலன் கருதி ஒரு தகவலை ஆதன் தமிழ் வெளியிடுகிறது. கொரோனா வைரஸ் குறித்தான சில பரபரப்பான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது, இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இது ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர், அதாவது வருமுன் காத்தலே நன்று என்ற அடிப்படையில் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு 2 வார காலத்திற்கு யாரும் அதிக பதட்டமடைய வேண்டாம் ஆதன் நேயர்கள், தைரியமாக இருங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொடுத்துள்ளது. தைரியமாக இருங்கள், கொரோனா நம்மளை நெருங்கவே நெருங்காது என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தின் நிறுவன தலைவர் திரு வேலூர் இப்ராஹிம் நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு வேலூர் இப்ராஹிம் சார். கொரோனா வைரஸ் வதந்தி பெரிய அளவுக்கு ஒரு பரவிட்டு இருக்குது, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஏன்னா திடீர்னு எதுனாலும் நடக்கலாம். எனக்கு வந்து ஒரு சினிமாவில் சொல்லியிருப்பாங்க, எல்கேஜின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில், நோயை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க. கொரோனா வைரஸுக்கு நன்றி சொன்னவர் வேலூர் இப்ராஹிம். கொரோனா வைரஸ் வந்து சிஐஏ போராட்டம் பண்ணுறவங்களெல்லாம் நிறுத்திடுச்சு, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸ்க்கு நன்றி சொல்கிறீங்க, அது என்ன உலகத்திலேயே நோய்க்கு நன்றி சொன்னவர் முதல் வேலூர் இப்ராஹிம்?
நான் அல்ல, இதற்கு முந்தைய காலங்களிலும் பல பேர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழில் ஒரு பழமொழி பார்ப்போம், கெட்டதிலும் ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி கொரோனா வைரஸ் என்பது ஒரு கெட்ட ஒரு நோய், மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதில் ஒரு நன்மையும் நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா, இந்த சிஏஏ போராட்டம் என்று தொடர் போராட்டம் நடத்தக்கூடியவர்கள், எப்படி கடந்த காலங்களில் டெல்லி வன்முறையில் ஏறக்குறைய 50 மேற்பட்டோர் உயிரிழந்தார்களோ, கொரோனா வைரஸில் இன்றைக்கு இந்தியா முழுக்க அதிகாரப்பூர்வ தகவல் 2 தான் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் நோய் தொற்று இருக்கிறது, ஆனால் இந்தியாவுடைய அந்த தட்பவெப்ப சூழல் வந்து பெரும்பாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு மேற்கொண்டு இருக்கிறது. ஆனால் கொரோனாவை விட ஆபத்தானது இந்த சிஏஏ போராட்டத்தால் ஏற்படக்கூடிய வன்முறை, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு. அப்போ டெல்லியில் இது போன்று நடந்த பொழுது அவர்கள் அந்த இழப்புகளுக்கு பிறகு ஓரளவு யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, அதுபோன்று இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கிறது 37, 38, 40. ஏற்கனவே நமக்கு ஒரு அறிமுகம் இருக்கிறது, தூத்துக்குடியில் ஒரு 100 போராட்டம் நடந்து அதில் பல உயிரிழப்பு. அதே போன்று ஏற்கனவே வண்ணாரப்பேட்டையில் நடந்த தள்ளுமுள்ளுகள், அதையொட்டிய பிரச்சனைகள். அப்போ இது தொடரக்கூடாது என்பதற்காக நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். ஆனால் நீதிமன்றத்தில் இன்றைக்கு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிற இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து ஏறக்குறைய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். வந்த நீதியரசர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆனால் இது 2-3 கட்டங்களாக தீர்ப்பு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. காவல்துறையில் நான் நேரடியாக புகார் மனு அளித்து இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், நடந்த பிரச்சனைகளை ஒட்டி மனு கொடுத்த பிறகும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆக காவல்துறையும் நீதித்துறையும் நடவடிக்கை எடுக்க தயங்குகிற அல்லது காலம் தாழ்த்துகிற நேரத்தில், இந்த கொரோனா வைரஸ் என்பது வந்து அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அச்சம் என்பதையெல்லாம் தாண்டி போகும் பொழுது போராட்டக்காரர்களையும் அந்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சூழலில் தான் நேற்றைய தினம் இந்த 38, 40 இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் வந்து இந்த போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் என்றால், ஒத்திவைப்பு சொல்லியிருக்காங்க இவர்கள். ஒத்திவைப்பது ஓகே, ஒத்திவைப்பது என்பதே ஒரு நிறுத்தம் என்பதற்கான ஒரு முன் உதாரணம் தான். அப்ப அந்த அடிப்படையில் கொரோனா வைரஸ் வந்து நீதிமன்றங்களும் காவல்துறையும் சாதிக்க முடியாததை சாதித்திருக்கிறது. எங்கள் மக்கள் பல உயிர்கள் படுகொலையினால் அல்லது கலவரங்களால் பாதிக்கப்பட்டு நஷ்டமடையாமல் இருப்பதற்கு கொரோனா வைரஸ் காப்பாற்றியிருக்கிறது. அதனால கொரோனா வைரஸிற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். கெட்டதிலும் ஒரு நன்மை, ஆனால் இந்த நன்மை வந்து நாட்டுக்கு நலன் பயக்கக்கூடிய நன்மை. இன்னைக்கும் வண்ணாரப்பேட்டை போராட்டங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. வண்ணாரப்பேட்டையில் நாங்கள் இதை திரும்ப பெறதா இல்லை, சட்டம் நிறைவேற்றுங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவாங்க, நாங்கள் போராட்டத்தை விலக்கிக்கிறோம் அப்படின்னு வண்ணாரப்பேட்டை போராட்டங்களை அந்த அமைப்பு சொல்லியிருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று இணைந்து நேற்றுக்கு வந்து ஒரு போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் சொல்லியும் சில இடங்களில் இன்னும் போராட்டம் நடந்த பாடு அப்படி தான் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது திமுக தலைவர் முட்டாள்தனமாக முஸ்லீம்களுக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளும் உணர்ச்சியை ஊட்டுவதும் தான் இன்றைக்கு இது மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனமான சூழலை அந்த மக்கள் எடுக்கவில்லை. திமுக எந்த இடத்துல என்ன நீங்க சொல்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை நான் எந்த இடத்துல திரு ஸ்டாலின் பயன்படுத்தினார்? கடுமையாக திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பதற்கு நியாயமான காரணம் இருக்கிறது. அவர் வண்ணாரப்பேட்டைக்கு சென்று அந்த மக்கள் பகுதிக்கு போனார், போய் அந்த வண்ணாரப்பேட்டை பகுதிக்கு போனார். அதாவது போராட்ட களத்திற்கு சென்றார், மண்ணடியில் சென்றார். போராட்ட சிஏ போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் சென்று அவர் என்ன பேசினார்? அவர் என்ன பேச நீங்க போராட்டத்தை இதை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்? இந்த போராட்டம் நியாயமானதுன்றாரு. முதலில் அவர் சொல்லுவது அந்த போராட்டம் நியாயம், அதாவது நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க அழுகிற மாதிரி அழுகணும், இந்த மாதிரி ஒரு நாடகம் தான். இந்த போராட்டம் நியாயமானது, உங்களுக்கு எதிராகத்தான் வந்து சதி செயல் நடத்தப்படுகிறது அப்படின்னு எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வழக்கம் போல இந்த மீடியாக்கள் கேட்டா சொல்லணும்ல, ஒரு பதில் சொல்லணும்ல. நானும் தான் அதை வாபஸ் நீங்க வந்து திரு ஸ்டாலின் அங்க போனது பேசினதை நீங்க சரியா பாக்கல, அதுதான் அப்படிதான் தெரியுது. முழுமையாக நான் வந்து ஸ்டாலினுடைய வழக்கறிஞர் கிடையாது, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திறேன். திரு ஸ்டாலின் அந்த கூட்டத்திலே மைக் பிடிச்சிட்டு பேசுறாரு. நானும் பார்த்தேன். ஆமா, அதாவது ஏப்ரல் 1 தொடங்குது என்பிஆர், அந்த கணக்கெடுப்பை நீங்க தவிர்க்கணும், ஒத்துழையாமை இயக்கம் போன்று எதையும் கொடுக்காதீங்க டீடெயில் அப்படிதான் சொன்னார. தவிர திரு ஸ்டாலின் இந்த போராட்டத்தை ஒத்தி வைங்க, இதை நீங்க கைவிடுங்க அப்படின்னு தான் அங்க வந்து அன்போடு தெரிவித்தார். அவர் தெளிவாக சொன்னார், நான் இந்த போராட்டத்திற்கு இவ்வளவு காலம் தாழ்த்தி வருவதற்கு காரணமே போராட்டத்தை நான் தான் தூண்டிவிட்டேன், அப்படின்னு இருக்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். சரியா தான் சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் தான் தூண்டிவிட்டார். நான் என்ன கேட்கிறேன்னா,
அவர் இந்த அளவுக்கு இல்லைன்னா என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், நீங்கள் தவறாக செய்கிறீர்கள், ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் உறுதிமொழி தந்திருக்கிறது, இதனால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா அப்படின்னு சொல்ற திரு ஸ்டாலின் நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்களே அவங்க எம்பிக்கள். இல்ல இல்ல, அதை நான் ஆதரிச்சா ஓட்டு போட்டிருக்கணுமே சார். இங்கே சார் இந்த கூட்டத்தில் வந்து சொன்ன அவரு, நான் என்ன சொல்றேன், அவருக்கு இதுல விருப்பம் இல்ல சார். அப்ப டபுள் ஸ்டாண்ட் இல்ல, அதாவது டபுள் ஸ்டாண்ட் இல்ல, அவர் சரியா இருக்காரு, எதிர்க்கிறார் இந்த சட்டத்தை. இல்ல, இந்த சட்டத்தை அததான் நானும் சொல்றேன், சட்டத்தை ஒரு பாமரர்கள் எதிர்த்தால் அவர்கள் முட்டாள்தனமாக எதிர்க்கிறார்கள் சொல்லலாம். இவர் எதிர்ப்பது என்பது இவர் முட்டாள் சொல்லுவதா, அப்படி சொல்ல முடியாது. இவர் ஒரு சுயநலவாதி, இவர் முஸ்லீம்களை ரத்தத்தில் அரசியல் செய்ய விரும்புகிறார். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பஸ் எல்லாம் கொளுத்தாதீங்க அப்படின்னு அரசியல்வாதி சொன்னா கொளுத்துன்னு அர்த்தம், யாரும் கலவரம் செய்யாதீங்க அப்படின்னா கலவரம் பண்ணுன்னு அர்த்தம்னு. அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, நீங்க இதை வந்து கொஞ்சம் வாபஸ் வாங்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவது போன்று மீண்டும் நீங்கள் ஒத்துழையாமை நடக்குங்க, என்பிஆர் எதிருங்க. இதை நான் என்ன கேட்கறேன்னா, என்பிஆர் என்பது இது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம், இந்த சட்டத்துக்கு நீங்க ஒத்துழையாமை இயக்கம் நடத்துங்கன்னா இதென்ன, இந்தியா வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறதா? காந்தியடிகள் எந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பிரிட்டிஷாருக்காக எதிர்த்து நடத்தினார்களோ அதற்கு உயிர் தியாகம் செய்தார்களோ அது மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்கிறதா? இங்க மத்திய அரசு இஸ்லாமியர்களை வந்து இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவது என்பதைத்தான் மறைமுகமாக ஸ்டாலின் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி அமைச்சர் வேலுமணி சொல்லிட்டாரு, என்பிஆர் எங்கெல்லாம் ஒத்தி வச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. என்பிஆர் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லல, ஒத்தி வைக்கப்படுகிறது, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. மூன்று கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறோம். ஆமா, விளக்கம் வரும் வரைதான் அதுதான் சொன்னாங்களே ஒழிய என்பிஆர் ஒத்தி வைக்கப்படுது சொல்லவே கிடையாது. தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. நான் என்ன தவறுதல ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு வெச்சுக்கோங்க, அதான் சொல்றேன், தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. அது எதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால், என்பிஆர் தவறு என்று நிறுத்தி வைக்கப்படவில்லை, இவர்கள் ஒரு மூன்று கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அந்த விளக்கம் வந்த பிறகு ஏப்ரல் 1 நிச்சயமாக இங்கு என்பிஆர் தொடரும். ஸ்டாலின் ஒத்துழையாமை இயக்கம் அவங்களுக்கும் இதில் மாநில அரசுக்கு சந்தேகம் இல்லை. மாநில அரசுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி சந்தேகத்தை இப்ப பூர்த்தி செய்யறதுக்கு மாநில அரசு விளக்கம் கேட்டிருக்கு. மாநில அரசிற்கு இந்த சந்தேகம் இல்ல. யார் அத சொல்ல வர, மாநில அரசினுடைய முதல்வர் என்ன அறிவிக்கிறார் சட்டசபையில, இந்த சிஏல என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் விளக்கம் கொடுக்கிறேன்றாரு. இவ்வளவு தெளிவா சிறுபான்மை மக்கள் இந்த சில அச்சங்களை கொண்டு வந்து சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அச்சத்தை மத்திய அரசிற்கு மாநில அரசு கொண்டு போகிறது. மாநில அரசிற்கு மத்திய அரசு விளக்கம் சொன்ன பிறகு என்பிஆர் நடைமுறைக்கு விடும். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தலைமைச் செயலாளர் அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளையும் தலைமை செயலகத்திற்கே வர வைத்து தெளிவாக விளக்கி இருக்கிறார் இந்த சட்டம்னா என்ன, என்பிஆர்னா என்ன, இதனால் நீங்க என்ன கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள், இந்த கோரிக்கை வந்து ஏற்கப்படும், அதே நேரத்தில் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார். அந்த விளக்கத்தையும் தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த ஏற்பாட்டின் படி நடந்திருக்கிறது. ஆக என்பிஆர் என்பது நிச்சயமாக தமிழகத்தில் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வருவார். அதே நேரத்தில் இவர்கள் சொல்லுவது போன்று என்பிஆர் வந்தால் அதுதான் என்ஆர்சி வந்து கொண்டு வரும், என்பிஆரும் என்ஆர்சி இன்டர்லிங்க் என்பதில் மாற்று கருத்தை இல்ல. அதுக்கு மூல காரணம் திமுக உடைய கட்சி தான், இன்றைக்கு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்களும் தான். அது மாற்று கருத்து. திமுகவை திட்டினால் இல்ல, வேலூர் இப்ராஹிம் வந்து இந்த சிஏஏ போராட்டம் எல்லாம் தப்பா நடந்தது, இந்த முஸ்லீம்களை மடைமாற்றி வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க, இது அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு பேச வந்தவர். இன்னைக்கு திமுகவை தினந்தோறும் திட்டுறது, 4 மணியும் பொழுது வரணுமா திமுகவை திட்டினா உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா தமிழ்நாடு பாஜக? அதாவது அதிகாரத்துக்கு ஏதாவது ஆசைப்படுறீங்களா சார்? திமுகவை திட்டுவது என்பது வேறு, திமுகவை நியாயமான முறையில் விமர்சனம் செய்வது என்பது வேறு. எது நியாயமான முறை? அவர் வண்ணாரப்பட்டிக்கே போல, மண்ணடிக்கு போனதை நீங்க வண்ணாரப்பட்டிக்கு போனதான்றீங்க. எங்கெங்க உங்களுக்கு உங்களுக்கு பிழைப்பார் பத்திரிகையாளர்கள்கிட்ட சந்திச்சு, சார் நான் முடிச்சிடறேன், பத்திரிகையாளர்கள்கிட்ட சந்திச்சு அவர் ஒரு விஷயத்துக்காக பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பத்திரிகையாளர்கிட்ட அவர் பேசல, அன்னைக்கு வந்து பத்திரிகையாளரே அவர் சந்திக்கல, அந்த கூட்டத்தை மட்டும் தான் கவர் பண்ணாங்க. அங்க வீடியோ எடுத்ததெல்லாம் யாரு பத்திரிகையாளர்? நான் சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க சார், பத்திரிகையாளர் சந்திப்பு மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்ன அரசியல்?
அரசியல் நாகரிகம். ரஜினிகாந்த் போய் சமீபத்தில் மீட் பண்ணிட்டு வந்தீங்க. நான் இதுக்கு அதுக்கு இன்டர்லிங்க் இருக்கு. என்ஆர்சிக்கு என்பிஆருக்கு இன்டர்லிங்க் இருக்குன்னு அவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றதுக்கும் திரு ஸ்டாலினுக்கு வர்றதுக்கும் திரு ரஜினிகாந்த்க்கு இன்டர்லிங்க். தும்முல் இருமுல் விக்கல் பசி பட்டினி பட்டம் பதவி தூக்கம் துரகம் அப்படின்லாம் படத்துல வசனம்லாம் பேசுவார் திரு ரஜினிகாந்த். இதெல்லாம் தானா வரும் தானா போகும் அவங்களாதான் முடியும் அது வந்து இயற்கை அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்றது கூட திரு ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு வாழ்த்து சொல்லணும் யாரை தவிர்க்கணும் அப்படின்னு அவர் தான் முடிவு பண்ணார். ஐயா தமிழ் சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்து திரு கமலஹாசன் வாழ்த்து சொன்னார் ரஜினிகாந்த் வாழ்த்து சொல்லியே இன்னும் அரசியல் களத்தில் வரவில்லை. அவர் ஒரு அரசியல் கட்சியை இன்னும் கொண்டு வரவில்லை. கூடிய விரைவில் கொண்டு வருவார் என்ற அந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்கிறது. நிச்சயம் வருவார், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் மூலமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சரி, ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து பல ஆண்டுகள் பணி செய்தவர், அரசியல் நாகரிகம் உள்ளவர். இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாகரிகத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், இதே திமுகவுடைய மூத்த பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த அன்பழகன் இறந்து போகிறார். அவர் இறந்து போன செய்திக்கு பாஜகவுடைய தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு கவர்னராக பொறுப்பேற்கிறார். அவர் பாஜக தலைவர் பாஜக தலைவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பேராசிரியர் அன்பழகன் மறைவுக்கு நேரடியாக போனாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. சொல்லுங்க, அதாவது அங்கிருந்து அவர் ஒரு கவர்னராக இருக்கும் பொழுது கூட உடனடியாக தொலைபேசியிலே அந்த வருத்தத்தை பதிவு மறைந்ததுக்கு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினாங்க. சொல்லுங்க, அஞ்சலி செலுத்தி நேரடியாக அஞ்சலி செலுத்தி. சரி சார், ஒரு இரங்கல் செய்தி ட்விட்டர்ல போட்டாங்களா? சொல்லுங்க சார். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, ஒரு சார் வாழ்த்து தான் கேட்டீங்க நீங்க. இல்ல இல்ல, திரு முருகன் எல் நியமனம் இல்ல சார், எல் முருகன் நியமனத்துக்கு வாழ்த்து கேட்டீங்க. தொலைபேசியில் தொடர்பு உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. செய்தியாளர் கிடைக்கல உங்களுக்கு? எனக்கு செய்தி கிடைக்கல. கிடைக்கல அதான் என்ன சார், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்தியாளர்களுக்கு கிடைக்கலையா சார்? அன்பழகன் மறைந்ததுக்கு அஞ்சலியும் செலுத்த மாட்டாங்க, இரங்கலும் தெரிவிக்க மாட்டாங்க பாஜக. அதனால கேட்டா உங்களுக்கு வந்து அதை போய் நீங்க அங்க கேட்டுக்கோங்கன்றீங்க. என்ன சார் லாஜிக் நீங்க பேசுறது? சொல்லுவதே நீங்க விட மாட்டீங்க. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாஜக தலைவர்கள் யாருக்கிட்ட? திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்தார்கள். சரி, ஒன்னு அதே மாதிரி ஒரு நாகரீக அரசியலாக ஒவ்வொரு கட்சியினும் ஏன் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு நாகரீக அரசியலாக சொன்னார். சொல்ல போனால் பாஜகவை மு க ஸ்டாலின் எதிர்ப்பதை விட திருமாவளவன் அவர்கள் கடுமையாக எதிர்க்க. சரி சரி, ஆனால் அவருக்கு அந்த அரசியல் நாகரிகம் தெரிந்திருக்கிறது. அவர் வாழ்த்து செய்தி சொல்லுகிறார். திமுக தலைவரை பொறுத்தவரை ஒரு அச்சம் இருக்கிறது, பாஜகவை பார்த்து ஒரு அச்சம் இருக்கிறது. எங்க திமுகவை முற்றிலுமாக காலி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக பாஜக இந்த முறை செயலாற்றும். அந்த பங்கு பாஜகவிற்கு மிகுந்த அளவில் இருக்கிறது. அதனாலதான் இவர் வாழ்த்து செய்தி சொல்வதற்கு அச்சப்படுகிறார். அது மட்டுமல்ல, இவர் வாழ்த்து செய்தி மட்டுமல்ல, இவருடைய கட்சிக்காரர்களும் என்ன தூண்டுகிறார் என்றால், திரு எல் முருகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்ன மாதிரியான பிரச்சாரம்னா, இவர் வந்து தலித் வாக்கு வங்கி அதை வந்து இவர் வந்து அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு. இன்றைக்கு திமுக உடைய பெரும்பாலான பேஸ்புக்ல ஸ்டாலின் அவருடைய படத்தை அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் சொல்றாங்களா, அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் சொல்றாங்களா, இன்னால் எம்எல்ஏக்கள் சொல்றாங்க, திரு ஸ்டாலின் கண்டுக்கவே இல்ல சார். இதை நீங்களே சொல்றீங்க. ஸ்டாலின் அவருடைய பண்பு என்னன்னா, முதல்ல மக்களை தூண்டி விட்டு அது வெகுஜன மக்கள் போகும் பொழுது அப்பதான் அவர் முகம் காட்டுவார். சமீப எந்த போராட்டங்களிலுமே கொண்டு வந்து நிக்க ஒரு பெரிய கட்சி அங்க வந்து நிப்பாரு, தலித் மக்களை தூண்டி விடுவார் அங்க வந்து நிப்பாரு, தூண்டி விட்டு அது பெரிய பிரச்சனையாகி அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய அளவுக்கு ஆகும் பொழுது அப்பதான் இவர் உள்ளே என்ற அவர். திமுக ஒரு பெரிய கட்சி, எவனோ குப்பனோ சுப்பனோ எங்கேயாவது எழுதினுப்பான் திமுக தொண்டர்ன்ற பேர்ல, அதெல்லாம் ஸ்டாலின் தூண்டி விட்டாருன்றீங்களா? எழுதல. சரி, வேற யாரும் திமுக வேற யாரும் எழுதுன்னு சொல்லுங்க. திமுக உடைய ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பில் வரக்கூடிய அந்த முகநூல் பக்கங்கள்ல கூட இதை விமர்சனம் செய்கிறார்கள். முருகனை நியமனம் விமர்சனம் செய்கிறார்கள். சரி, எத்தனை உங்களுக்கு முகம் தெரிந்த ஒரு நாலு பேர் திமுக இவங்க எல்லாம் எழுதினாங்க பக்கத்தில் திமுக? நான் சொல்றேன், திமுக உடைய மாவட்ட அந்த முகநூல் பக்கம்
தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பது அது ஒரு அநாகரிகத்தின் உச்சம். நான் பேசவே இல்லை. திமுக முருகன் நியமனம் பண்ணதுக்கு வாழ்த்து சொல்லாத அநாகரித்தின் உச்சம். ஒருவர் மறைந்து போட்டாரு, ஒரு மூத்த அரசியல் தலைவர், பலமுறை அமைச்சரா இருந்தவர் தெரிவிச்சாங்க. அர்த்தம் தெரிவிக்கல, தகவல் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பாஜகவுடைய தலைவர்களை சந்திச்சு கேளுங்க, வருத்தம் தெரிவித்தார்கள், நிச்சயமா சொல்லுவாங்க. அர்த்தம் தெரிவிக்கலன்றதா செய்தி? மக்கள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, மக்கள் கிட்ட நான் விட்டுறேன், அவங்களே சொல்லிடுவாங்க சரிங்களா. நாம என்ன சொல்றோம்னா, திமுக இதை சொல்வதற்கு யோக்கியதும் கிடையாது. திமுக தொண்டர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி எல்லாம் எல்முருகன் அவர்களை பற்றி பதிவு போடக்கூடிய திமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், திமுக கட்சி என்பது அது ஒரு அரச பரம்பரை மாதிரி தான் இருக்குது. அப்பா ஆளுவார், அதுக்கப்புறம் புள்ள ஆளுவார், அதுக்கப்புறம் பேரன் ஆளுவார், அதுக்கடுத்து ஒரு பேரன் ஆளுவார், இதுதானா? அப்ப வந்து இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் திமுகவில் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் பின்தள்ளப்பட்டு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டதுக்கு என்ன காரணம்? என்ன உதயநிதி எங்க நிப்பாட்டாங்க? பாஜகவில் பொறுத்தவரை உழைப்பவனுக்கு, ஒரு தேச விசுவாசிக்கு, அந்த கட்சியினுடைய பற்றுள்ளவனுக்கு, அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு மிக உயர்ந்த பொறுப்பு தரக்கூடிய இடம் எங்க இருக்கிறது? திமுகவில் அப்பா, அப்பாவுக்கு பிறகு புள்ள, புள்ளைக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன்னா இதுதான் வந்து அரசியல் கட்சியா? அந்த தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்களா உதயநிதி? ஏத்துக்கொள்ள தான் கொடுமை. எத்தனை தொண்டர்கள் இப்ராஹிம் பார்த்து நாங்களா ஏத்துக்கல சார்? நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், தொண்டர்களுடைய இந்த மனம் வெதும்புதல் என்பது வரக்கூடிய 2021 தேர்தலில் பிரதிபலிக்கும். திமுக மண்ணை கவ்வும் என்பதில் எந்த மாற்றம் இருக்கு? அது உங்க திட்டம், உங்களுக்காக நீங்க அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த செயலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, கல்யாண் ராமன் பிஜேபி அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, கோவை தரமான சம்பவங்களுக்கு தயாராகி வருகிறது அப்படின்றாரு. இந்த பதிவு நீங்க பாத்தீங்களா? கோவை தரமான சம்பவங்களுக்கு தயாராகி வருகிறது அப்படின்ட்டு போடுறாரு. சரி, கோவையில் என்ன தரமான சம்பவங்களுக்கு தயாராகி வருகிறதுன்னு அவர் சொல்றாரு, உங்களால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? என்ன சொல்ல வராரு அவரு? அது கல்யாணராமன் தான் நீங்க கேட்கணும். அது என்ன கேட்டீங்கன்னா, கல்யாண ராமனோட நெருக்கமா இருக்கிறவர் தான் நீங்க? இல்ல, அதாவது கல்யாணராமன் இதுவரைக்கும் நாம் சந்தித்தது கூட கிடையாது சரிங்களா. அவர் பிஜேபியை சார்ந்தவர். நான் பிஜேபி காரங்களை கேட்பேன் சார், நீங்க தமிழ்நாடு இல்ல சார், தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க, நீங்க அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர், ஆனா நீங்க இப்ப பிஜேபியாவே மாட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட இந்த கேள்வி வச்சிடறேன். பிஜேபி காரங்க கிட்ட கேட்கறத விட உங்ககிட்ட கேட்டா ரொம்ப பதில் சீக்கிரமா வருது போல. இதுல அடிப்படை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள சார், அவர் தரமான சம்பவம் ஏதோ நடக்க போதுன்றாரு, ஏதோ ஒரு பாருங்க. அதுக்கு வந்து திரு கனகராஜ் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கனகராஜ் சொல்றாரு, இதை வந்து தமிழக அரசு உடனடியாக கவனிக்கட்டும், இவர் ஏதோ பயப்படுத்துறாரு, என்னவோ நடக்க போகுது போல அப்படின்ட்டு. இதையா உங்க பார்வைக்கெல்லாம் வரல? தமிழக அரசு அவர் சொன்ன மாதிரி, தமிழக அரசு அதுல என்ன நிலை, அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார் என்பதை தமிழக அரசு கவனிக்கட்டும், அவ்வளவுதான் என்னுடைய பதில். இல்ல சார், திருச்சியில விஜய் ரகு இறந்து போனாரு, ஏற்கனவே அந்த பகுதிகள்லாம் ரொம்ப பதற்றமான பகுதியா இருக்கு. கல்யாணராமன் பிஜேபி அவர் ஒரு பதிவு போடுறாரு, இது மாதிரி ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது, பாருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்படின்னா ஏதோ பயப்படுத்துறாரு, இது என்ன நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? கோவையில எந்த அளவுக்கு பதற்றமான ஒரு பகுதி உங்களுக்கு தெரியாதா? கோவையில கடந்த காலங்களில் இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் அநீதி இழக்கப்பட்டதுன்னு நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? இப்ப கூட இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்து மக்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது நிலையாக. அந்த மக்கள் ஏன் கேட்க மாட்டேன்? கோவையில ஏதோ நடக்க போகுதுன்றார் சார். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு இஸ்லாமியனாக இருந்துட்டு நீங்க என்ன விரும்புறீங்க? இஸ்லாமிய மக்கள் தான் பாதிக்கப்பட்டாரும் சொல்லணும்னு விரும்புறீங்களா? நான் அப்படி எதிர்பார்க்கல சார். 50க்கும் மேற்பட்ட குண்டு வெடிப்புல இந்து சகோதரர் கொல்லப்படலையா? அது உயிர் இல்லையா? சரி, பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் கொல்லப்பட்டாங்களே, அவங்க எல்லாம் யாரு? அவங்க இந்துத்துவ அமைப்பினர் சார்ந்தவர்கள். அப்பாவிகள், குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன பாக்கணும்னா, நான் ஒரு இஸ்லாமியனா என்ன பாக்குறேன்னா, நடுநிலையாகத்தான் பார்ப்பேன். இஸ்லாமியர்களுக்கு என்னை பார்த்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவர் அவர்கள் என்ன மனதில் நினைத்து போடுகிறார்கள் என்று தெரியல. சரி, வெளிப்படையா பயங்கரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்றாங்க, அப்பவும் அமைதியா கிடக்குறீங்க. அமைதியெல்லாம் கோவையில பதற்றம் நடக்கும், ஏதோ ஒன்னு தரமான சம்பவம் நடக்க போதுன்றீங்க, அப்பவும் அமைதியா இருக்கீங்க. இப்படி என்ன சார், அவ்வளவு வக்காலத்து வாங்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள எல்லா மேடைகளிலுமே ஒரு இஸ்லாமியனாக இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது கிடையாது,
இஸ்லாமிய பெயர் தாங்கி தீவிரவாதிகள் தான் செய்கிறார்கள் என்று என்னை விட ஆணித்தரமாக இதற்கு முன்னால் எந்த தலைவரும் இஸ்லாமிய தலைவர்கள் பேசியதில்லை. தமிழகத்தில் உள்ள இதே காங்கிரஸ் திமுக கூட்டங்களில் கூட எந்த இஸ்லாமிய தலைவர்களும் என்னை போன்று வலிமையான கருத்தை பேசியதில்லை. அப்படிப்பட்ட கருத்தை பாஜகவுடைய மேடைகளில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை மனமுவந்து அவர்களும் ஆதரிக்கிறார்கள், வரவேற்கிறார்கள். ஆக இந்த பாஜக முஸ்லிம்கள் விரோத கட்சிகள் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சூழ்ச்சியை அந்த ஒரு ஊடகத்தினுடைய தவறான புரிதலை நான் உடைத்துக் கொண்டிருக்கிறேன். ஊடகம் தவறா புரியல சார். இஸ்லாமிய தீவிரவாதம் இல்ல, இஸ்லாமிய தீவிரவாதம் பயங்கரவாதம் திரு ஸ்டாலின் சொல்றாரா, திருமாவளவன் சொல்றாரா, வைகோ சொல்றாரா, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்றாங்களா, அவங்க எல்லாம் தலைவர்கள் கேட்கலையா? சட்டசபையில இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசும் பொழுது என்ன நீங்க தீவிரவாத விஷயங்கள் மாதிரி பேசுறீங்கன்னு லத்தீப் அவர்கள் கேட்கும்போது கலைஞர் இருந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஆகுது சார். நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு மனிதர் அவர் பேசுவதற்கு முன்னால் பேசிய பொழுது அவரை மேடையில் வைத்துக் கொண்டும் என்ன திமுக இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை பயன்படுத்திக் கொண்டு ஒரு MP சீட்டு கூட கொடுக்காம இந்த சமூகத்தை துரோகம் செய்யக்கூடிய ஒரு மோசமான கட்சியாக இன்றைக்கு திமுக இருக்கிறது என்றால் அந்த கட்சியில் இன்றைக்கு வரைக்கும் போராடி எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கல. ஆனால் நான் பாஜக மேடைகளில் திரு நீங்கள் சொல்லுவது போட்டு திரு எச் ராஜா இருக்கக்கூடிய மேடைகளில் கூட இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்வது எனக்கு வலிக்கிறது, எனக்கும் வேதனை ஏற்படுத்துகிறது என்று நான் சொல்லிவிட்டு இஸ்லாமிய பெயர் தாங்கி தீவிரவாதிகள் என்று சொல்லுங்கள். இஸ்லாம் வேறு, இஸ்லாமிய பெயர் தாங்கி தீவிரவாதிகள் செய்யக்கூடிய தீவிரவாதம் வேறு என்று இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இறைவன் நாடினால் வெகு விரைவில் பாரதிய ஜனதா தலைவர்கள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கை இருக்கு. நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் விதைக்கும் பொழுது எங்க பழத்தை காணும் கேட்கறீங்க? விதை செடியாக வேண்டும், செடி மரமாக வேண்டும், பிறகு காய் கனியாக வேண்டும். அதற்கு ஒரு காலம் இருக்கும். அதற்கான முதல் விதையாக வேலூர் இப்ராஹிம் முயற்சி செய்யும் பொழுது ஒன்றிணைந்து போராடி இந்த சமூகத்திற்கான முன்னேற்றம், கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த படிப்புக்கான முன்னேற்றங்கள், அதுக்கான ஸ்காலர்ஷிப், என்ன நலத்திட்டங்கள் வருகிறது, மத்திய அரசு 3,700 கோடி உழைப்பது என்பதற்கும் அதே போன்று திமுகவுக்காக இஸ்லாமியர்கள் உழைப்பது என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நல்ல வழங்கிறோம். நான் பாஜகவோடு இணைந்து பணியாற்றுவது என்பது இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு நல்லிணக்கத்தை, அதிகார ஆசை, பதவி கோஷம் எல்லாம் கிடையாது. நல்ல வழங்கிக்கங்க. அதிகாரம் பதவி கோஷம் இருக்கும் என்றால் நான் அன்றைக்கே பாஜகவில் இணைந்திருக்க முடியும். இன்னைக்கு பாஜகவில் ஒரு உயர் பொறுப்பு நிச்சயமாக என்னுடைய உழைப்புக்கு வழங்கி இருப்பார்கள். நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறேன், என் சமூகத்திற்கு சரியான புரிதலை வழங்க வேண்டும். இந்த பிஜேபி என்பது இஸ்லாமிய எதிர்ப்பு மனநிலையே என் சமூகத்தில் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலையில் நான் போய் இணைவேனேயானால் ஏதோ நான் பதவி சுகத்திற்காக இணைந்து என்று ரொம்ப எளிதாக கடந்து விடுவார்கள் என்னை. அப்படி இருக்கக்கூடாது. என் சமூகத்தில் வெகுஜன மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமியர்களையும் உள்ளடக்கி சென்று கொள்ளக்கூடிய கட்சி, அது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கட்சி, அங்கு மதம், மொழி, இனம் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது என்பதை வலிமைப்படுத்தி அந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேனே தவிர
என்னை கொச்சைப்படுவதற்காக நீங்க மட்டுமில்ல நிறைய சொல்றாங்க. அதை நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்ற அந்த மாதிரி என்னோட விருந்தினர் சார், நீங்க உங்ககிட்ட மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் கேட்கிறேன். என்னோட நோக்கம், என்னோட இலக்கு ஒன்றே ஒன்று சார். உங்களுக்கு அந்த ஆசை இல்லனா ரொம்ப சந்தோஷம். நான் தெளிவாக சொல்றேன், உங்களை விமர்சிப்பவர்கள் ஏதோ அதிகாரத்துக்காக தான் இப்படி பண்ணுகிறீங்க. இறைவன் நாடினால் எனக்கு என்ன இடத்தில் என்ன பதவிகளை என்ன பொறுப்புகளை தர வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறானோ, பாஜக சொல்றேன், இறைவனே உங்களுக்கு நல்லது கொடுக்கட்டும் நானும் நினைச்சுக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். இறைவன் விதிச்ச நிச்சயமா கிடைக்கும். சரி சார், வாழ்த்துக்கள். அதன் மூலமா என் சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும். வாழ்த்துக்கள் சார். எத்தனை இன்னைக்கு எம்பிக்கள், எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சுயநலம் உள்ளவர்களாக எந்தெந்த கட்சியில் இருக்கிறார்களோ என்ன செஞ்சாங்க இந்த இஸ்லாமிய. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஒரு அதிகாரம் கிடைக்கட்டும் ஆசைப்படுறேன். நான் ஏன் உங்களை வந்து சமூகத்துக்கு நான் ஏன் உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கல அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. நாடினால் என் சமூகத்துக்கு அந்த பதவியை வச்சு நான் நல்லது செய்ய முடியும்னா செய்வேன். சரி, அதற்கு இறைவனுடைய நாட்டம் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை வரவேற்பு. சரி, அடுத்த கேள்வி சார். திரு ரஜினிகாந்த் அவர்களை சமீபத்தில் போய் சந்திச்சிருக்கீங்க, அதே போல திரு பாண்டே அவர்களுடைய விழாவில் முத வரிசையில் உட்காந்துருக்கீங்க. என்ன ரொம்ப நெருக்கமாக போயிட்டே இருக்கீங்க, அதாவது ஆன்மீக அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கீங்களா, ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்களா? அது பாருங்க, இந்து சகோதரர்கள் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க, பிரிச்சு பேசுறீங்க நீங்க. நாம இந்தியர்கள் அப்படியே சார் பேச மாட்டேன்றீங்க. அது ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து. இந்து சகோதரர்களோட நான் இணக்கமா இருக்கேன்றீங்க. அப்படியா கேட்டேன், இந்தியர்களா நாம் இருப்போம் சார், அப்படி பேசுங்க சார். அதாவது இந்தியர்கள் என்பது இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களையும் குறிப்பிடுவது. ஆனால் இன்றைக்கு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு இந்து முஸ்லிம்கள் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. இப்ப வெகுஜன மக்களுக்கு யார் அது மாதிரி பிரிச்சது சொல்ல வர, வெகுஜன மக்களுக்கு அந்த வார்த்தையினுடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கு என்பது புரிய வேண்டும் என்றால் அதை நான் மையப்படுத்தி தான் பேச வேண்டும். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய நோக்கம் என்பது இந்தியா முழுக்க உள்ள இந்துக்களும் முஸ்லீம்களும் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த உண்மையான திட்டங்களை அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்ன மாதிரியான மத்திய அரசின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள், குறிப்பாக சென்ற காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நலத்திட்டங்களை செய்தார்களோ அதைவிட இரண்டு மடங்கு சிறுபான்மையினருக்கு 3,700 கோடி ரூபாய்களுக்கு மேல் ஒதுக்கப்பட்ட ஒரு அரசு தான் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய இந்த அரசு. அப்ப இரட்டை மடங்கு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இஸ்லாமியர்கள் வாக்களிக்கல. அப்ப இந்த சூழல்ல வாக்களிக்காவிட்டாலும் இஸ்லாமியர்களை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய மத்திய அரசு எங்கே இருக்கிறது? வாக்களித்தும் உங்களை தலித் மக்களுக்கு கீழே இருக்கிறீர்கள் என்று அறிக்கை கொடுத்த காங்கிரஸ் ஒதுக்கீடு எதையும் செய்யாமல் இன்றைக்கு வரை துரோகம் செய்யக்கூடிய நிலை எங்க இருக்கிறது? அதே துரோகத்தை இன்றைக்கு திமுக செய்திருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் போராடுறாங்க. வேலூர் இப்ராஹிம் ஒரே ஆள் தனியா பாஜக மேடையில இருக்கீங்க. கொஞ்சமாவது நன்றி இருந்தா ஸ்டாலின் அவர்களுக்கு. ஒரு இஸ்லாமியர்கள் கூட, குறிப்பா அண்ணா திமுகவில் உள்ள இஸ்லாமியர்கள் கூட இந்த முறை திமுக வாக்களித்தார்கள், அந்த விசுவாசம் அந்த நன்றி உணர்வு இருந்திருந்தால் ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுத்திருக்கலாமா இல்லையா? எவ்வளவு கேடுகட்ட அரசியல். இதை பார்த்தாவது இஸ்லாமியர்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். இது போன்ற திமுகவுடைய இந்த கயமைத்தனத்தை, இது போன்று இஸ்லாமியர்களை துரோகம் செய்யக்கூடிய கட்சியை தூக்கி எறிந்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்றிணைந்து அவர்கள் பணி செய்தால் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு தமிழகம் மட்டுமல்ல அதிமுக ஒரு மிகப்பெரிய அதிமுக கொடுத்துச்சா, பாஜக கொடுத்துச்சா இஸ்லாமியர்களுக்கு? அதுக்கு அந்த பிரதிநிதித்துவம் சொல்லிட்டேன், வாக்களிப்பது என்பது யாருக்கு வாக்களித்தார்கள்? சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் விசுவாசம் யாருக்கு காட்டுகிறீர்களோ சார், அந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்ட இஸ்லாமியர்கள் அவங்க மறுபடியும் பாடம் புகட்டுவாங்க, புகட்டுட்டோம் 2021ல. அந்த மக்களே உணர்வாங்க, அதிகாரம் கொடுக்கல, பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்னு நீங்க சொல்றத அவங்க உணர்வாங்களா அப்படின்றது, நீங்க சொல்றத அவங்க நம்புறாங்களான்றது அவங்களே பாத்துக்கிட்டு. ரஜினிகாந்துக்கு வந்துருங்க, ரஜினிகாந்த் போய் சந்திச்சிருந்தீங்க, என்ன சொன்னாரு ரஜினிகாந்த்? ரஜினிகாந்தை வந்து நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கல, ஒரு விழாவில் அவர் வந்தார், வணக்கம் தெரிவித்தார், நாமளும் வணக்கம் தெரிவித்தோம். உங்களுக்கு தெரியுதா நல்லா அவருக்கு? அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, சரியா. அதே மாதிரி திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் தான் நான் கலந்து கொண்டேன். சரி, அவரும் வந்து என்னை பற்றி மேடையிலும் வந்து பேசினார், பிறகு வந்து என்னை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்தார். இன்றைக்கு உள்ள வெகுஜன மக்கள் மத்தியில் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து கொண்டு போய் சேரப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம், நான் பாஜகவை சார்ந்தும் பேசுவதில்லை, வேற எந்த கட்சியும் சார்ந்தும் பேசுவதில்லை, என் சமூகத்தின் முன்னேற்றம்.
என் சமூகத்தினுடைய வளர்ச்சி. என் சமூகம் அறியாமல் இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பில் இருக்கிறது. ஆக இஸ்லாமிய சமூகத்தை சரியான சிந்தனையில் கொண்டு வருவதற்காக நான் முயற்சி செய்கிறேன் என்பது நடுநிலையான பல தலைவர்கள் வரவேற்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவர்களும் என்னை சந்தித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரவேற்கிறார்கள். அவருடைய பெயரை வேண்டுமானால் சொல்ல முடியாமல் இருக்கலாமே தவிர கம்யூனிஸ்ட் தலைவர் சரி உங்களுக்கு பர்சனலா நான் அந்த அவர் பேசியது நாம எதுவும் பர்சனலாவே பேசணும் மக்கள்கிட்ட நேரடியா நான் எப்படி நேரடியா உங்ககிட்ட எல்லா கேள்வியும் கேக்குறேன் அதே மாதிரி நேரடியா சொல்லிருக்கேன் மக்களுக்கு. திரு நல்லக்கண் அவர்கள் திரு பாண்டே அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்ததற்கான நெருக்கடி இருக்கிறதோ சரி அதே போன்றுதான் வேலூர் இப்ராஹிம் அவர்களிடத்துல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்து செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு நடுநிலையான நான் ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு செல்கிறேன். என்னுடைய நோக்கம் என்பது என் சமூகத்தின் முன்னேற்றம். அதற்காக இன்றைக்கு ஆளக்கூடிய மத்திய அரசு மிகச் சிறப்பாக மக்கள் மத்தியிலே சமத்துவத்தை போதிக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அதிகமாக தந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்கோ இருந்து நான் போராடுவதை விட அவர்களுக்கு உள்ளார இருந்து நான் உரிமையோடு எனக்கு கொடுங்கள் என்று கேட்பதுதான் சரியான தீர்வு. அதற்கான பயணத்தில் நான் தொடர்ந்து கொண்டு இல்ல அந்த உரிமையை பெற்றுத்தரணும்னு தான் ஆசைப்படுறீங்க. திரு ரஜினிகாந்த் தான் திமுகவை வீழ்த்துவது தான் அவருடைய குறி. திமுகவை வீழ்த்த ரஜினி தயாராகி வருகிறார். எந்த இடத்துல திமுகவை வீழ்த்தணும் திரு ரஜினிகாந்த் சொன்னாரு? இரண்டு பேருமே அசுரபலம் வாய்ந்தவர்கள். நான் ஒரு புரட்சியும் எழுச்சியும் வெடிக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு போயிருக்காரு திரு ரஜினிகாந்த். எந்த இடத்துல திரு ஸ்டாலினை வீழ்த்த வரேன் திமுகவை வீழ்த்த வரேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க ஏன் திரு ரஜினிகாந்துக்கு ப்ரொபகண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கீங்க? இது வரைக்கும் பிஜேபிக்கு பண்ணீங்க, அப்ப ரஜினிகாந்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல கட்சியில சேர விருப்பம் நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் அவர்களை ஸ்டாலினை வீழ்த்துவன் எங்க சார் சொன்னாரு? அவர்களை வரவேற்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய பொறுப்பு. வரட்டும் சார். அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, முதல்ல பிஜேபி நல்ல விஷயங்களை சொல்லி பேசும்பொழுது பிஜேபி எம்பி சீட் தருவாங்கிறதுக்காக பேசுறீங்களான்னு கேக்குறேன் சார். திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தோ அல்ல அவர்களிடத்து ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியில சேர போறீங்களான்னு பேசுறீங்க. ஏன் நீங்க இந்த குறுகிய பாதை? ஸ்டாலின் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை வரவேற்கிறேன். ஸ்டாலின் வீழ்த்தணும், நல்ல விஷயம் தான். ஸ்டாலின் வீழ்த்தணும், திமுக வீழ்த்தணும்னு திரு ரஜினிகாந்த் எங்க சொன்னாரு எனக்கு அதை சொல்லுங்க. அதாவது திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கணும். அவர் இன்னும் அரசியல் கட்சிக்கு என்று வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு மிகப்பெரிய சுனாமி தமிழகத்தில் உருவாகும். சரி, அரசியல் சுனாமியாக அது மாறும், அது மக்களுக்கான நல்ல சுனாமியாகவும் மாறும். அது மாற்று கருத்தில்லை. மிக விரைவில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்கான அந்த சுனாமி எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு புள்ளியாக மையம் கொண்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வைப்ரேட் ஆகி வெகு வேரத்தில் என்ன சொல்ற ஒரு அலையாக மாறி பிறகு அது சுனாமியாக மாறும். அப்படி திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதலில் ஒரு புள்ளியை வைத்திருக்கிறார்கள். திமுக என்பது ஒரு அசுரபலமாக பத்தாண்டு காலமாக அப்மன் பாட்டன் என்று ஒரு குடும்ப கட்சியாகவே வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். அதுல அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கிறார், கட்டமைப்பை வைத்திருக்கிறார். அதை எதிர்த்து எப்படி நாம் போராட வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் கொடுத்திருக்கிறார் செய்தியை. அதற்கான விமர்சனங்கள், அதற்கான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல பதில் அளிப்பார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் என்பது நிச்சயமாக திமுகவுடைய இந்த முதல்வர் ஆசை என்பது மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி திரு ரஜினிகாந்த் அவர்கள் மூலமாக. பாண்டே என்ன சொன்னாரு? நேற்றுக்கு பாண்டே என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும்னு பேசியிருக்கார் சார். பாண்டே சொல்வதே நான் சொல்லணும்னு நீங்க இல்ல, நான் சொல்ல சார். மொத வரிசையில உட்கார்ந்தீங்க பாருங்க, நான் அங்க வரவே இல்லை, என் காதுக்கு இது வந்திருக்குது, உங்களுக்கு தெரியலன்றேன் சார். சார் நான் பாண்டே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் பாண்டேவுக்கு ஆதரவா? நான் வந்து பொதுவான ஆள் சார. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் இங்க தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்து நிச்சயமாக வருவார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருவார், நிச்சயமா வருவார். அவர் அவர் இதுக்கு வர மாட்டாரு, அதாவது முதலமைச்சர் ஆக மாட்டார். அவரே சொல்லிட்டாரு, அவர் கட்சி ஆரம்பித்து வருவார், கட்சியை வழி நடத்துவார். அவருடைய தலைமையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் திமுக என்பதற்கு மிகப்பெரிய எதிர் பிரச்சாரத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த குடும்ப அரசியல், அப்பம் பாட்டம் பேரன் கொள்ளு பேரன் இப்படி தொடர்ந்து கொண்டிருப்பதை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு சரியான ஆள் நிச்சயமா. சரி சரி சரி, நீங்க வந்து அந்த குடும்ப அரசியல சொல்றீங்க, அமித்ஷா அவருடைய மகன் ஜெய்ஷா எல்லாம் வந்திருக்காங்க, அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. அதையும் நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும் உங்களுக்கு. என்னுடைய சொல்லணும்னு சொல்றீங்க? இல்ல சார், நான் எதையாவது சொல்லணும்னு சொல்ல சார், உண்மையை தானே சொன்ன சார். குடும்ப அரசியல் இருக்குன்றதையும் சொல்றேன், எல்லா கட்சியிலும் இருக்குன்றேன் நான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் என்பது கிடையவே கிடையாது. ஏனென்றால் தலைமைத்துவ பொறுப்பில் இப்ப நீங்க சொல்லலாம்,
மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவருடைய குடும்பத்துள்ள யார் வந்து இன்னைக்கு அரசியல் இருக்கிறா? இல்ல, ஒரு சில தலைவர்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கட்சி ரீதியான என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பாக்கணும். நேத்து அமித்ஷா அவர்கள் இருந்தார்கள்னா அதுக்கடுத்து அமித்ஷாவுடைய பிள்ளை தலைவரா வந்தாரா? கிடையாது. நட்டா வராரு, அங்க உழைக்கிறவங்களுக்கு மரியாதை. அதான் திரும்ப திரும்ப சொன்னேன், பாஜகவை பொறுத்தவரை விசுவாசம், உழைப்பு, நம்பிக்கை, அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக பொதுச் செயலாளர் உதயநிதியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க, நீங்க அப்படிதான் பாத்துருக்கீங்க. இல்ல, உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் பொதுச் செயலாளராக உட்கார வச்சாங்களா இல்ல பொருளாளராக உட்கார வச்சாங்களா? உங்க பார்வைக்கு என்ன தென்படுது சார்? உங்களோட நோக்கம் காலையில இருந்தா ஸ்டாலினையும் திமுகவும் விமர்சிக்கணும். அறிவினை ஏற்றாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை முன்னெடுக்க முடியுமோ, என் சமூகத்திற்கு அதன் சம்பந்தமா என்ன விழிப்புணர்வை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், அதில் மாற்று கருத்தில். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவரோடு சேர்ந்தும் ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் ஒரு சமூகத்திற்காக, ஒரு முன்னேற்றத்திற்காக, தமிழகத்தின் நலனுக்காக பயணிப்பதில் தவறு. எதையாவது ஆக்குவதை உருவாக்குவதை நல்லதாக கொண்டு பயணியுங்கள், ஒருத்தர் அழிக்கிறத நோக்கி பயணிக்காதீங்க. ஒரு சமூகத்தினுடைய கேடு யாராக இருந்தாலும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அழிப்பது கடவுள் கிட்ட. நல்ல பிரச்சாரம் என்பது எங்க கையில் பண்ணுங்க நல்ல பிரச்சாரம். அது என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி. நபிகள் நாயகம் அவர்களின் கனவை நிறைவேற்றும் பாஜக, நபிகள் நாயகத்தின் கனவு என்ன, அதை என்னென்ன விஷயங்களை பாஜக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது? நேயர்களுக்கு ரொம்ப புரிய மாதிரியா சொல்லுங்க சார், நான் எதுவும் உங்களுக்கு இடைமறிக்கல. கண்டிப்பா. அதாவது பொதுவாகவே நபிகள் நாயகத்தை வைத்து பேசக்கூடிய நேரத்தில் அது பல தலைவர்கள் பேசும்போது சர்ச்சைக்குரிய கருத்து என்று போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்கும். இஸ்லாமியர்கள் அந்த ஆர்ப்பாட்டங்களை செய்வாங்க. நான் இந்த நபிகள் நாயகத்தினுடைய அந்த சிந்தனைகளை, அந்த கனவுகளை இன்றைக்கு பாஜக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்று பேசிய அந்த பதிவு இன்றைக்கு நான் போட்ட பிறகு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இஸ்லாமிய தலைவர்களிலிருந்து எதிர்ப்போ, பிரச்சாரமோ, கண்டனமோ வரவே இல்லை. அதற்கு காரணம் அவங்க பேசவே மாட்டேன்றாங்க சார். அதற்கு காரணம் இல்ல, நீ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மாதிரி கிடையாது, நான் திமுகவை பேசுவது போன்றோ அல்லது அதிமுகவோ அல்லது பாஜகவை பேசுவதோ அல்லது திரு ரஜினிகாந்தை பேசுவது போன்று கிடையாது. இது நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய உயிரை விட மேலாக. நான் என்ன கேக்குறேன், நான் நேரடியா கேக்குறேன், நபிகள் நாயகத்தின் கனவை நினைவாக்கும் பாஜக என்னென்ன கனவுகள், அதை சொல்லுங்க, அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது, அதை சொல்லுங்க சார். நேரா வாங்க சார், அதான் சொல்றேன். நான் சரியாக பாஜகவையும் நபிகள் நாயகத்தையும் ஒப்பீடு செய்ததுனால்தான் இஸ்லாமிய சமூகம் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஒப்பீடு நான் எப்படி செய்து, நீங்க சொல்றீங்க சார், நபிகள் நாயகத்தை நீங்க பேசுறீங்க. எச் ராஜா எங்க பேசுறாரு, இளங்கணேசன் எங்க பேசுறாரு, வானதி ஸ்ரீனிவாசன் எங்க பேசுறாரு, கிருஷ்ணரை பத்தி அவங்க பேசட்டும் சார். நபிகள் நாயகத்தை, நபிகள் நாயகத்தின் கனவை நினைவாக்கும் பாஜக நீங்க சொல்றது எங்க பாஜக இன்றைக்கு பாஜகவுடைய தமிழக தலைவராக எல்முருகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். சரி, பாஜக என்றாலே உயர் சாதி கட்சிக்காரர்களால் நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றுதான் பொதுவான பிம்பம். அந்த பிம்பம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2000 உடைக்கப்பட்டது, மீண்டும் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஜக என்பது சாதிய ரீதியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள், சாதிய ரீதியான தலைவர்களை வந்து மையப்படுத்தி தான் இன்றைக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்ற பிரச்சாரம் இருக்கிறது. அதையும் இன்றைக்கு உடைத்திருக்கிறார்கள். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை முன்னிறுத்தி அவருடைய தலைமையின் கீழ் பிராமணர்களிலிருந்து கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்று யாரை கருதுகிறார்களோ அவர்களை அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அவர் தலைமையின் கீழ் இன்றைக்கு பிரச்சாரத்திற்கு தயாராகிறார்கள். அவரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பண்பு என்பது நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிய ஒரு மிகச்சிறந்த பண்பு. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அமீர் என்று ஒருவரை நியமிக்கப்பட்டால், அமீர் என்றால் ஆட்சி தலைவராக அல்லது அந்த கொள்கை அந்த கட்சி எதற்கு இருக்கோ அதுக்கு தலைவருக்கு பேர் அமீர். உங்களுக்கு அமீர் என்று ஒருவரை நியமிக்கப்பட்டால் அவர் கருத்த முகமுடையவராக, கருப்பினமாக, உதடு பெரித்தவராக, அந்த மாதிரி ஒரு மக்களால் ஒதுக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர் ஒருவராக இருந்தாலும் அவரை நியமிக்கப்பட்டால் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஒரு தலைமையின் கீழ் நீங்கள் ஒன்று சேர வேண்டும், பிரிந்து விடக்கூடாதுன்னு. இன்றைக்கு அந்த நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ
அந்த கருத்து போன்று இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவள் என்ற ஒரு நிலையில் உள்ளவரை தலைமைத்துவத்தில் நிற்க வைத்து ஒட்டுமொத்த உயர் சாதியிலிருந்து எல்லா சாதி மக்களில் உள்ள தலைவர்களும் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து பணி செய்யக்கூடிய கண்கொள்ளா காட்சி பாஜகவில் நிகழ்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் எந்த அமீரின் கீழ் கட்டுப்பட வேண்டும், ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட வேண்டுமோ, இன்றைக்கு சுக்குநூறாக பல்ல நூறு கூட்டங்களாக பிரிந்து கொண்டு பேட்டி கொடுக்கும் போது கூட 50 கட்சி தலைவர்கள் தலைமை செயலாளரை சந்தித்தார்கள். 50 பேரும் 50 கருத்தை சொல்லுகிறார்கள் என்றால் நபிகள் நாயகத்தின் கருத்தை யார் பின்பற்றல? பின்பற்ற வேண்டிய சமுதாயம் இஸ்லாமிய சமூகம். அந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பின்பற்றல. நபிகள் நாயகத்தின் கருத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது பாஜக. எல்முருகன் நியமனம் ஒரு நபிகள் நாயகத்தின் கனவு. வேற என்ன? வேற என்னென்ன? இனத்தால் மொழியால் மதத்தால் எல்லாம் வேறுபடக்கூடாது, நாம் அத்தனை பேர்களும் சகோதரர்கள் என்று நபிகள் நாயகத்தினுடைய கருத்து. இன்றைக்கு பாரத பிரதமர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். பாரத பிரதமர் சொல்லும் பொழுது இவர்கள் என்னுடைய குடும்பம், 130 கோடி என்பதும் என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரர்கள். பாரத பிரதமர் சொல்றாரு, இந்த பாரத தேசத்தின் பிள்ளை திரு எச் ராஜா சொல்ல மாட்டேன்றாரு சார், சகோதரரா உறவா உங்களை பார்க்க மாட்டேன்றாரு சார். நீங்க எழுதி வைத்த பாரத தேசத்தின் பிள்ளை சார் திரு எச் ராஜா சொல்ல மாட்டேன்றாரு. உங்க ஆசை நிறைவேறுவதற்காக ஆசை நிறைவேறுவதற்காக நிச்சயமாக இந்த தேசத்தில் தேசப்பற்றோடு இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களும் என்னுடைய சகோதரர்கள் என்று நிச்சயமாக சொல்லுவார் மிக விரைவில் சொல்லுவார். இதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறாரு, அது உங்களுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு கேட்கும் விதமாக சொல்லக்கூடிய ஏற்பாட்டையும் நான் செய்கிறேன். சரி சார், நபிகள் நாயகத்தின் கனவை நினைவாக்கும் பாஜக அப்படின்னு சொல்றீங்க, எல்முருகன் நியமனத்தை சொல்லியிருக்கீங்க, சாதி மதம் வேறுபாடு இதெல்லாம் பிரதமர் கடந்து எல்லோரும் பிரதமர் செய்யறாரு. ஆனா இங்குள்ள தமிழர்களை உங்களை நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.